நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான சிங்கிள் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வந்து முன்னாடி வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பரில் சிங்கிள் பேப்பர் ஆகிட்டாங்க. ஸோ அதோட பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து நம்ம மாடல் குவஸ்டின் பேப்பர் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டீடைல்ஸ், அது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 to 3 சினானிம்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்ட் 1 அது பார்த்தீங்கன்னா 3 சினானிம்ஸ் கேட்பாங்க, 1 mark வச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோ சாய்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் 7 ப்ரோஸ் க்ளோஸ் சைட்லேருந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 to 6 பார்த்தீங்கன்னா ஆண்டானிம்ஸ் கேட்பாங்க, அதுவும் ஒரு 3 கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோ சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது பார்த்தீங்கன்னா ஆல் 7 கீவேர்ட் ஆப்ஷன்ஸும் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7, ஸோ ப்ளூலர் ஃபார்ம்ஸ், அது பார்த்தீங்கன்னா 1 mark, அது வந்து 1 தான் கேட்பாங்க. அதுக்கடுத்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 8, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா அப்ரிடேஷன்ஸ் கேட்பாங்க, அது அக்ரானிம்ஸ், அது வந்து 1 mark தான் கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா 101 to 105 வரைக்கும் இது பார்த்தா போதும். அதுக்கடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா பிரைசல் ஒர்க். ஸோ அந்த பிரைசல் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் வந்து நிறைய அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. பிரைசல் ஒர்க் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 to 68 இருந்து 177 வரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11, ஸோ 11 பார்த்தீங்கன்னா காமன் வேர்ட். ஸோ அந்த காமன் வேர்ட் வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஜ் நம்பர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஸ் அண்டு கொஸ்டின் நம்பர் 7 மாதிரி லிங்கர்ஸ். ஸோ அந்த லிங்கர்ஸ் வந்து இப்போதைக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் சிலபஸ் படி நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க, 2 mark. ஸோ அது மொத்தம் டோட்டல் வந்து 20 marks கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15 வந்து 18, அதாவது ப்ரோஸ் 2 mark கொஸ்டின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்க்கு அதாவது ப்ரோஸில் உள்ள 2 mark கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? அந்த 2 mark கொஸ்டின், அதாவது இதோடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 3 out of 4. ஸோ மொத்தம் 4 கேட்பாங்க, அதில் 3 out of 4 நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எதுலேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் 7 ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் நம்பர் 90 to 22 கேட்பாங்க, ஆன்சர் த கொஸ்டின் ஃபார் த போயட்ரிக் லைன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போயட்ரிக் லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு 3 போயட்ரிக் லைன்ஸ் கொடுப்பாங்க, அதில் 3 out of 4 நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆல் 7 போயம்ஸ், அதில் வந்து எல்லா போயத்துள்ளதும் மொத்தம் 7 lesson இருக்குது. அந்த 7 lesson உள்ள போயட் லைன்லேருந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. ஸோ அதில் இப்போ கொஸ்டின் நம்பர் 33 பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்பாங்க, அது 2 mark கொஸ்டின்ஸ், அதை பார்த்தீங்கன்னா 3 out of 5 கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது நல்ல தரவை படிக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் கண்டிப்பாக ஆஃப் இயர்லி அண்டு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதுவும் 2 mark தான், அது 3 out of 5 தான். ஸோ பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 145 to 147 வரைக்கும் நீங்கள் பார்த்தால் போதுமானது. அதுக்கடுத்த கொஸ்டின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36 பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், அதுவும் 2 mark தான், ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் பார்த்தால் போதுமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பக்கத்துலேயும் ஒரு வந்து ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, அதாவது ஸ்டார் சிம்பிள், அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து 50 mark மேலே ஸ்லோன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ரோட் மேப் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும், அது வந்து 2 mark கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 10 into 5, அதாவது 10 questions கேட்பாங்க, 5 mark வச்சு. ஸோ அது மொத்தம் 50 marks. செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 29 to 32 வரைக்கும் ப்ரோஸ் பேராகிராஃப், அதாவது 5 mark கொஸ்டின்ஸ், அதை பார்த்தீங்கன்னா 3 out of 4 எதுலேருந்து கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ப்ரோஸ் பேராகிராஃப் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் 4 paragraph படித்தால் போதுமானது, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 32 to 34 போயம் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 35 பார்த்தீங்கன்னா போயட்டிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 36 பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை பார்த்தீங்கன்னா கன்சர்வ் தான் சென்டென்ஸ், ஸோ அதை ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 37 to 38 வரைக்கும் கரெக்ட் ஆர்டர் கம்பேரிசன்ஸ், ஓகேங்களா? அது 5 mark கொஸ்டின்ஸ், அது பார்த்தீங்கன்னா 1 out of 2 கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 27 ஆல் சப்ளிமெண்ட்ரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 ஆல் சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி பார்த்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா 39, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ஈஸி, ஸோ ஈஸியாக மார்க் பண்ணக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், அதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த லெட்டர் ரைட்டிங் 14 questions லெட்டர் ரைட்டிங், அது 5 mark. அதை பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 72 to 172 அந்த பேஜுக்குள்ளே இருக்குது, பட் அதையும் நீங்கள் கிளியராக பார்த்தால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் நோட்டீஸ். ஸோ அந்த நோட்டீஸ் வந்து உங்கள் டீச்சர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வேறு எதாவது எக்ஸ்பிளைன் வேணும்னா ஸோ நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 42 பிக்சர் ஆஃப் த கம்பேரிசன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் 5 mark. ஸோ ஈஸியாக நீங்கள் 5 mark எடுக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இது வந்து 4 out of 6 தான், நீங்கள் வந்து 4 6 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 4 நீங்கள் அட்டன் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
நோட் மேக்கிங் ஆஃப் சம்மரி ஓகேங்களா, அது ரைட்டிங். ஸோ அது 5 மார்க் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா மெமரி போயம். ஸோ மெமரி போயம் வந்து சாய்ஸ் கிடையாது. ஸோ ஆல் மெமரியிலேருந்து பார்க்கணும். ஓகே, ஆல் மெமரி போயம்ஸ் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க 17 and 84, 148, 179 கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Part 6ல் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஹின்ஸ், அதாவது ஒரு செம்பிள் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8 மார்க், அதை 8 மார்க். ஸோ ஈஸியாக எடுக்கலாம், இன்டர்னல் சாய்ஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 69ல் இருந்து அண்ட் ஆல் சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்பாங்க. பட் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கம்பேரிசன். ஸோ போயம் கம்பேரிசன்ஸில் கேட்பாங்க, அது இன்டர்னல் சாய்ஸ் தான். பட் அதையும் கிளியராக பார்த்துவாங்க. ஸோ ஜெனரல் கம்பேரிசன் அவங்க ஜென்ரல் தான் கேட்பாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வித் ஸ்டார் சிம்பிள் கேன் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த பிளாமர்ஸ் ஆஃப் ஸ்கோர் மோர் தேன் 50. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா 50 மார்க் மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கான அந்த சாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிம்பிளை வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ வாங்க மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்டுக்கான மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இப்போ வந்து சிங்கிள் கொஷின் பேப்பராக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லி எக்ஸாமுக்கு கேட்கக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதோடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஸோ ரெண்டு பேப்பரும் ஈக்குவல் பண்ணி தான் ஒரே சிங்கிள் பேப்பர் தான். ஸோ இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைம் அலவுட் பார்த்தீங்கன்னா 50 minutes plus 2 1/2 hours கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து 50 minutes எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஷின் பேப்பர் ரீட் பண்ணக்கும். ஸோ அதோடைய எல்லாத்தையும் ரீட் பண்ணக்கும். ஸோ அது வந்து லெசன் பண்ணக்கும் தான் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Part 1ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்ன் படி தான் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த பேட்டர்னும் சேஞ்ச் ஆகலை, அதே பேட்டர்ன் படி தான் இருக்குது. அதனால் இந்த மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் கிளியராக பார்த்தா மட்டும்தான் ஆஃப்லி எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரப்போகிற ரிவிஷன் எக்ஸாம்லேயும் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை, நான் ஃபஸ்ட்டு பேட்டர்னே ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். பட் இதை விட எக்ஸ்பிளைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பட் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி தமிழ் அதாவது தமிழுக்கும் முதல் தாள் 2ம் தாள் இருந்துச்சு, இப்போ ஒரே தாளாக மாற்றிட்டாங்க. ஸோ அதையும் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். பட் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போடலாம்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் கீழே கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் 10th வந்து இப்போ போடுறேன். பட் 11th வந்து நான் அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் 7ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆஃப் ஃபாலோயிங் கொஷின்ஸ் 12 to 28, அதாவது இந்த 2 மார்க். ஸோ இந்த ரோட் மேப்பை கம்பல்சரியாக நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த இந்த ரோட் மேப் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. அதனால ரோட் மேப் வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் நான் வந்து அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்னா, இப்போதைக்கு ஃபஸ்ட் பேப்பர் எழுதுக்கே டைம் கிடைக்கல. பட் நான் படித்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர். ஸோ இப்போ ஒரே பேப்பர்னால ரொம்ப டைம் வந்து ரொம்ப தேவை. டைம் மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் எழுதினா மட்டும்தான் நீங்கள் வந்து 50க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். பட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 100 மார்க்ஸ்னால ஸோ கொஞ்சம் டஃப் தான். பட் முன்னாடி அப்படி கிடையாது. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதுக்கே நாங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். பட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேப்பரையும் ஒரே 2 1/2 hours கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பின்பற்றணும். ஸோ அதுக்கேற்ற தனி வீடியோ நான் உங்களை அப்லோட் பண்ணுறேன். அப்போனா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சா, ஸோ புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய கொஷின்ஸ், அதனால் நீங்கள் உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அதாவது உங்கள் இங்கிலீஷ் டீச்சர்ஸை கேட்டு நீங்கள் வந்து தெரியணும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன மெட்டீரியல் போடணும் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராமர் பற்றி நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிராமர் வேணும் பட் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள்.